மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். தாம்பரம் கிழக்கு அதிமுக பகுதி கழக 63வது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் கோட்டைசாமி தலைமையில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட நீர்மோர்பந்தலை. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா திறந்து வைத்தனர். நாடு முழுவதும் அதிமுகவினர் புதிதாக பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றிருக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் பல்வேறு இடங்களில் கோடை வெயிலில் தாகம் தீர்க்கும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு நீர் மோரும் தினந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அதிமுக தாம்பரம் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் 63வது கிழக்கு வட்ட கழகம் சார்பில் அதன் செயலாளர் கோட்டைசாமி முழு ஏற்பாட்டில் மிக பிரம்மாண்ட நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதனை இன்று காலை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா அவர்கள் கூட்டாக திறந்து வைத்தனர். அப்போது கிழக்கு தாம்பரம் எம்இ சாலையில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட இந்த நீர்மோர் பந்தலில் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் என அனைவருக்கும் பழரசங்கள், குளிர்பானங்கள், இளநீர், தர்பூசணி என அனைத்து வகையான தாகம் தீர்க்கும் பானங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள், பகுதி கழக செயலாளர்கள் கூட்டாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கதாகும்.